கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இத்தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஏற்ப பரலோக ராஜ்யமே பூமியின் சிறுவர்களோடு இணைந்ததால் திறந்திருக்கும் மழைகளின் வழியில் தேவனின் துல்லியமான தரிசனங்கள். தென்காசி, குற்றாலம், கடையம் இப்படி பல இடங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம பாக்குற ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தரிசனமும் பாக்குறாங்க, தீர்த்த தரிசனமும் சொல்றாங்க. இந்த வருஷத்துல தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவங்க செம்ம சூப்பரான தரிசனம் பாத்துருக்காங்க. அவங்க யாருந்தானே கேக்குறீங்க? அவங்க தான் சாரா சூசன். இன்னைக்கு நம்ம அவங்கள தான் பாக்க போறோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க பாவூர் சத்திரத்துல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை மீட் பண்ணணும் உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல? உங்க ஆசையை நான் டிலே பண்ண விரும்பல. ஓகே, வாங்க பாக்கலாம். ஊரில் வசித்துக் கொண்டிருக்கும் நம்ம ஃப்ரெண்ட் சாரா சூசனை சந்திக்க அவங்க வீட்டுக்கு நம்ம போனோம். இந்த அழகான குடும்பம் தான் நம்ம சாரா சூசனோட குடும்பம். இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அம்மா. தன்னுடைய குழந்தைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆழமா வளர்த்திருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்து சாரா சூசனை ஆவிக்குரிய கதைகள் எல்லாம் சொல்லி செல்லமா வளர்த்திருக்காங்க சாரா சூசனுடைய பாட்டி. இப்படி அழகான குடும்பத்துலதான் சாரா சூசன் வளர்ந்து வந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே அவங்க ஜெபிக்காம எந்த வேலையும் பார்க்கவே மாட்டாங்க. காலையில எழுந்ததுல இருந்து அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதுதான் நம்ம ஃப்ரெண்டோடைய பெட்ரூம். அட, என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டோட ரூம்ல இவ்ளோ புக்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? தினந்தோறும் காலையில எழுந்தவுடன் ஏசப்பாவை துதித்து ஜெபம் பண்ணிவிட்டு வேதத்தை தியானித்து அதன் பின்பு இங்க வச்சிருக்காங்கல்ல இந்த ஆவிக்குரிய புத்தகங்களை ஆழமாக வாசிப்பாங்களாம். சாரா சூசனுக்கு அவங்க அப்பா நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி கொடுத்திருக்கிறாராம். அத பாக்குறீங்கல்ல? கால சாமதம் நந்தந்து என் மனமே, காலமே நீ எழுந்து கடவுளை கூறி நந்து, கால சாமதம் நந்தந்து என் மனமே. அதில் பல தேவதாசர்களுக்கு ஏசப்பா கொடுத்த ஆவிக்குரிய அனுபவங்களை வாசித்து அதை போன்ற அனுபவங்கள் தனக்கும் வர வேண்டும் என்று ஆசையோடு ஊக்கமா ஜெபிப்பாங்களாம். ஜெபித்த பிறகு உடனே ஸ்கூலுக்கு பரபரன்னு புறப்பட்டு போகாம நம்ம ஃப்ரெண்ட் தினந்தோறும் மறக்காம ஒரு விஷயத்தை செய்வாங்களாம். அது என்ன தெரியுமா? அதிகாலை ஜெபத்திற்கு பிறகு அவங்களோட டைரியை எடுத்து தன்னை படைத்த ஏசப்பாவை நினைத்து, அவருடைய படைப்பின் பிரமிப்பை நினைத்து, அவருடைய அற்புதமான செயல்களை நினைத்து ஏசப்பாவை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து எழுதி கொண்டே இருப்பாங்களாம். அது இப்ப நம்ம பார்க்கலாமா? பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்ரம்.
அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அதிகமா நன்றி செலுத்துறேன். எங்களுக்கு ஒரு அருமையான மகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவளுடைய பெயர் சாரா சூசன். அவ இப்ப 10வது படிக்கிறா. அவளை சிறு வயசுலேருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல் அவளும் கர்த்தருக்கு பயந்து பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவளும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவான். டெய்லி பைபிள் படிப்பான், டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவான். விசேஷமா சொல்லணும்னா அதிகாலையில் எழுந்த உடனேவே அவளுக்குன்னு ஒரு ப்ரேயர் டைரி உண்டு. அந்த டைரியில வந்து டெய்லி அந்த டேட் போட்டு முதல்ல வந்து வேதம் வாசித்துட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அவ என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் அவ வந்து அந்த டைரியில எழுதிக்கிட்டே இருப்பா. அவருடைய அவர் சிலுவையில சிந்தின ரத்தம், ரத்தத்தை குறித்ததான காரியங்கள், அவர் மனித குலத்துக்காகப்பட்ட பாடுகள், அப்புறம் வந்து அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, அவருடைய அழகு, அவருடைய மகா பரிசுத்த காரியங்கள், அவர் இந்த பூலோகத்துல வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்கள், அவருடைய தனித்தன்மை, அவருடைய குவாலிட்டிஸ், இதெல்லாம் குறித்து ஒவ்வொரு நாளும் பிரைசிங் எழுதுவான். இது வரைக்கும் ஒரு நாளும் அவ பிரைசிங் எழுதாம இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்தந்த வருஷத்துக்கு உண்டான பிரேயர் டைரி அப்படின்னு அவளுக்குன்னு தனியா அதை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறா. சிருஷ்டிப்பின் வல்லமையை குறித்து என் மகளுக்கு தீராத ஒரு ஆசை உண்டு. அதை பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி எங்க வீட்டில இருந்து பார்த்தாலும் சரி, மேல மாடியிலிருந்து ஏறி பார்த்தாலும் சரி, இந்த மலைகளும் மேகங்களும் சூழ்ந்திருக்கும் பொழுது அதை குறித்து ஆண்டவரை குறித்து அவ்வளவு சிறப்பா புகழ்ந்துட்டே இருப்பா. இவ்வளவு பெரிய மலைகளையும் பர்வதங்களையும் சிகரங்களையும் இந்த மேகங்களையும் அருமையான வெண் மேகங்களையும் எவ்வளவு அருமையா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய கர்த்தர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒரு வார்த்தையினால எப்படி இவ்வளவு பெரிய மலைகளையும் பர்வதங்களையும் ஆண்டவர் உண்டாக்குனாருன்னு சொல்லி டெய்லி வந்து என்ன மாடிக்கு கூட்டி, நான் எங்கெல்லாம் எப்போல்லாம் அங்க இருக்கிறோம் அப்பெல்லாம் மாடிக்கு வாங்கடாடி மலைகளை பார்க்கணும், மேகங்களை பார்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போவா. ரெண்டாவது ஈவினிங் டைம்ஸ்ல இந்த ஊரை விட்டு அவுட்டர்ல போய் அந்த மலைகளை பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவா. ராத்திரி வேளைகள்ல நட்சத்திரங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவா. அதே மாதிரி அவ படுத்திருக்கும் பொழுது அந்த பெட்ரூம்ல ஜன்னல் இருந்து ராத்திரி பார்த்தா கூட அந்த ஜன்னல் ஓரம்தான் பார்ப்பா, படுத்திருப்பா. ஏன்னா அந்த நட்சத்திரங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி. அதே போல மலைகளும் பருவதங்களும் உள்ள இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோம். நான் ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி கூட்டிட்டு போய் கொண்டு போய் காமிச்சிருக்கிறேன். அப்பதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அவர் சிருஷ்டிப்பு கர்த்தர் அப்படிங்கறது அவ உணர்வு பூர்வமா வாழ்வா. எப்ப பார்த்தாலும் அவருடைய பகுதி நேரம் வந்து அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை குறித்து தியானிக்கிறது தான் அவருடைய முக்கியமான காரியமா இருக்கும். இவரு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அனைத்து விதமான தரிசனங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை குறித்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கேட்டீங்களா, சாரா சூசன அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப நேசித்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆழமாக வழி நடத்தினாங்க. தனது ஒரே மகள் பரலோகத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை, ஏனோக்க போல தேவனோடு நடக்க வேண்டும் என்ற ஆசை பல வகை அவருக்குள் இருந்தது. தனது தகப்பனின் வழி நடத்துதல் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சாரா சுசன்
அதை உதறி தள்ளாமல் முழுமையான கீழ்ப்படிதலோடு தகப்பனின் ஆலோசனையின்படி நடந்ததால் அவங்களுக்கு ஏசப்பா கொடுத்த மிகப்பெரிய பரிசு தெரியுமா? அதை நம்ம ஃப்ரெண்ட் கிட்டயே கேட்க போறோம். பிரைஸ் தி லார்ட், என் பேரு சாரா சுசன். எனக்கு ஒரு விஷன் ஏசப்பா கொடுத்தாங்க. அந்த விஷன் என்னன்னா, நான் வந்து வீட்டுல இருந்து மேல கிளவுட் பாக்குறேன். அது ரொம்ப டார்க் பிளாக் கலர்ல கிளவுட் இருந்துச்சு. அந்த கிளவுட் நான் பார்த்த உடனே அந்த கிளவுட் ரெண்டா பிரிஞ்சுது. அந்த கிளவுட் பிரிஞ்ச உடனே ஒரு கிரேஷ் கலர்ல ஒரு கிளவுட், அதுவும் பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா டார்க் ப்ளூ கலர் கிளவுட் இருந்துச்சு, அதுவும் பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா லைட் கலர் ப்ளூ கிளவுட் இருந்துச்சு, அதுவும் பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு பியோர் ஒயிட் கலர்ல ஒரு கிளவுட் இருந்துச்சு. அந்த கிளவுடும் பிரிஞ்ச உடனே நடுவுல வந்து ஒரு டவ் வந்து ரக்க அடிச்சுட்டே நின்னுச்சு. அப்ப நான் ஆச்சரியமா அதை பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இத சைட் இந்த வியூ பார்த்த பிறகு சைட்ல நான் பார்க்கும் போது ஜுவல்ஸால அலங்கரிக்கப்பட்ட பில்டிங் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அது மேகத்தால ஃபுல்லா சூழப்பட்டிருந்துச்சு. அப்ப நானும் எங்க டேடிட்ட காமிக்கிறேன். டேடி, இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நானும் எங்க டேடியும் பேசிட்டு இருக்கோம். அப்ப பக்கத்துல என்னன்னா, எங்க டேடிக்கு சைட்ல ஒரு பலூன் மாதிரி உள்ள ஒரு பில்டிங் வந்து மேல இருந்து கீழே விழுது. அப்ப கீழே விழும்போது அந்த பில்டிங்குள்ள நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு. அப்ப நிறைய மக்கள் வந்து அந்த பலூன் மாதிரி உள்ள பில்டிங்க்கு உள்ள போனாங்க. உள்ள போய் அதை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எங்க டேடி கிட்ட கேட்டேன், டேடி இவ்வளவு அழகான இது காட்சிகள் மேல இருக்கு, ஆனா எப்படி டேடி இந்த சிலைகள் எல்லாம் போய் இந்த மக்கள் வழிபடுறாங்கன்னு. அப்ப எங்க டேடி சொன்னாங்க, அவங்க கண்ணுக்கு உண்மையான தேவ மறைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திறக்கணும், நம்ம ஜோம் பண்ணணும் அப்படின்னாங்க எங்க டேடி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷன் நான் பார்த்தது. ஃபர்ஸ்ட் விஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டீங்களா? சாராவுடைய தரிசனத்தை இதில் முக்கியமான ஒன்று, அவங்க அமர்ந்திருக்கும் போது அவங்க கண்களுக்கு முன்பாக தரிசனங்கள் தெரியுமா? இப்படித்தான் ஒரு நாள் அவங்க ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அவங்க கண்களுக்கு முன்பாக பரலோக காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சதாம். அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு துல்லியமாக தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். தரிசனத்துல என்ன பார்த்தாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி கிளவுட்ஸ் இரண்டாக பிரிஞ்சதாம். பல கலர்ல கிளவுட்ஸ் பிரிய ஆரம்பிச்சது. இப்படி கலர் கலரா பிரியற கிளவுட்ஸ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய புறா தன் அழகான சட்டைகளை விரித்து சட்டைகளை அடித்து கொண்டே இருந்துச்சாம். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும் போது பலூன் போல ஒரு பில்டிங் அப்படியே கீழே வந்துச்சாம். அதுல நிறைய சிலைகள் இருந்துச்சாம். அந்த பில்டிங்குள்ள போய் நிறைய மக்கள் அந்த சிலையை வழிபட்டாங்களாம். நிறைய ஜல்சால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பில்டிங்கும் தெரிஞ்சுச்சாம். இதுதான் சாரா பார்த்த முதல் தரிசனம். அவங்க இன்னொரு தரிசனத்தையும் பார்த்தாங்களாம். அது நம்ம ஃப்ரெண்ட் கிட்டயே கேட்க போறோம். எனக்கு இன்னொரு விஷயமே ஏசப்பா கொடுத்தாங்க. அது என்ன விஷயம்னா, நான் திடீர்னு மேகத்துல நிக்கிறேன். என்ன சுத்தி ஃபுல்லா மேகமா இருந்துச்சு. அப்போ அந்த மேகத்திலேயே நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கோல்டன் கேட் இருந்துச்சு. அந்த கோல்டன் கேட்டுக்கு வந்து ரொம்ப வைடா இருந்துச்சு. அதனோட எண்டிங் வந்து எனக்கு தெரியல. அது ரொம்ப ரொம்ப பியோர் கோல்டால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த கேட்டு. அப்ப நான் கிட்ட போனோன்னா இந்த கேட் தானாவே திறந்துச்சு. அது ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அப்போ நான் முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் நடந்துட்டே இருக்கும் போது எனக்கு ஆப்போசிட்டா ஒரு பர்சன் நிக்கிறத எனக்கு உணர முடிஞ்சது. அப்ப நான் பார்க்கும் போது அந்த பர்சன் ரொம்ப பிரைட்டா இருந்தாங்க. அந்த பிரைட்னஸ் நான் என்னால தாங்க முடியாதனால நான் என் கண்ணு நல்லா இறுக்கமா க்ளோஸ் பண்ணிட்டேன். அவங்க பிரைட்னஸ் குறைய குறைய என் கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த பர்சன் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. நானும் ஸ்மைல் பண்ணேன். அப்ப நான் கொஞ்ச தூரம் அவங்கள ஸ்மைல் பண்ணிட்டு நான் கொஞ்ச தூரம் அப்படியே முன்னோக்கி நடந்தேன். நடந்துட்டு இருக்கும் போது சைட்ல எனக்கு ஏதோ தென்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன செய்ய திரும்பும் போது ஒரு பியோர் ஒயிட் கிளவுட் வந்து மேல இருந்துச்சு. அந்த கிளவுட்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் அதை ஆச்சரியத்தோட பார்க்கும் போது திடீர் நான் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி போயிட்டேன். அப்ப நான் திடீர்னு பாக்குறேன், நான் மேல இருந்து கீழே எங்க வீட்டுக்கு நோக்கி அந்தரத்துல வந்துட்டு இருந்தேன். அப்ப பார்க்கும் போது நான் எந்த இடத்துல படுத்திருந்தேனோ அந்த இடத்த நோக்கி நான் வந்துட்டு இருந்தேன். வந்த உடனே நான் முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய செகண்ட் விஷயம். ஒரு நாள் வீட்டுல இருக்கும் போது அப்படியே மேல போற மாதிரி ஒரு உணர்வு தோன்றுச்சான். அவங்களுக்கு முன்னாடி நல்ல அழகான பிரகாசமான கிளவுட்ஸ் இருந்துச்சான். அப்பொழுது பெரிய கேட் ஒன்னு இருந்துச்சான். அந்த கேட்டோட அளவே என்னன்னு தெரியலையா. அந்த கேட் திறக்கும் போது பயங்கரமான சத்தம் இருந்துச்சான். அந்த கேட்குள்ள நடந்து போனாங்களாம். கொஞ்ச தூரம் போன உடனே அவங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் நின்று கொண்டிருந்தாங்களாம்.
பயங்கரமான பிரகாசமா இருந்தாங்களாம். அவரை பார்க்க கூடாத அளவுக்கு அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சாம். சாரா சுசன் அவங்க கண்களை இறுக்கி மூடிட்டாங்களாம். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்த உடனே அவங்களும் சாரா சுசனை பார்த்து சிரிச்சாங்களாம். பிறகு முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்களோட இடது பக்கத்துல என்னமோ தென்பட்டது போல இருந்துச்சாம். பார்த்தா வெண்மையான பிரகாசமான ஒரு மேகம் நின்று கொண்டிருந்துச்சாம். அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சாம். உங்களுக்காகவே ஒரு ஸ்தலம் இங்கே ஆயத்தமாய் உள்ளது. அந்த நேரத்துல திருப்பி நடக்கிற மாதிரி இருந்துச்சாம். அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு அந்தரத்திலேயே நடந்து வந்தாங்களாம். இந்த ரெண்டு தரிசனத்தையும் பார்த்த சாரா சுசனுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாம் படித்து அதிலிருந்து தேவதாசர்களின் அனுபவங்களை பார்த்து இயங்கின சாரா சுசனுக்கு இப்பொழுது அவங்களோட சொந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் அவங்களுக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க வீட்டுல எப்போதும் சங்கீத கீர்த்தனைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காத்து வந்தார் இப்ப கூட கேக்குதில்ல. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, சாரா அவங்க அம்மா அவங்க பாட்டி மூணு பேரும் சேர்ந்து சங்கீத கீர்த்தனைகள் பாடுறாங்க. சாராசுசனுடைய பாட்டி பெரிய சிங்கர். அவங்க தன்னுடைய மகளுக்கு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. காத்து நேசித்தா துதி துன்பம் நோய் சோதனை. அவங்க சாராசுசனுக்கு பாடல்கள் சொல்லி தந்திருக்காங்க. பாத்தீங்களா, ஆவிக்குரிய பக்தி வைராக்கியமான பாடல்களை தலைமுறை தலைமுறையா கத்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஆசி பெற்றும் வேலை செய்வாய், ஆயுள் சுகம் பெறுவாய், மேசியா உன்னை ரட்சிப்பாய், மேலும் மேலும் ஸ்தோத்தரி துன்பம் நோ. பாதுகாப்புகளும் மூடி மறைத்து கொண்டீங்க. இப்பொழுது நாங்க குடும்ப ஜபத்துல வந்து உட்கார்ந்து பாதத்துல சுவாமி எங்களை தாழ்த்துற ராஜா தகப்பனே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்க பாடுகிற பாட்டோ, ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறதோ, எங்களுடைய ஜெபமோ நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே தகப்பனை எட்டத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் என்ன இருந்தாலும் தயவாக மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே இந்த இரவு நேரத்தை முழுதும் நம்முடைய கரத்துல கொடுக்கும். ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. துதி கண மகிமை எல்லாம் அமைக்கே ஏசின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஒரு பாட்டு பாடுறோம். ஒரு வித்தியாசமான காட்சிய பாக்க போறீங்க. எப்படி அவங்க இயேசப்பாக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறாங்கன்னு பாக்கலாமா? தேவாதி தேவனே,
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, திரியேக தேவனாய் இருக்கிறவரே, வானத்தையும் பூமியையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினவரே, அண்ட சராசரங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒப்பற்ற தெய்வமே, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, காற்றையும் கடலையும் அதட்டி நீரே, எல்லாவற்றையும் உருவாக்கி ஆட்சி செய்கிறவரே, பூமியை சுழல பண்ணுகிறவரே, சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, சமுத்திரத்தையும் காற்றையும் அதட்டின தெய்வமே, எங்களுக்காய் பூமியிலே மனுஷனாய் வந்தவரே. பாத்தீங்களா, தேவனை துதித்துக் கொண்டே இருப்பதுதான் சாரா சுசனுடைய குடும்பத்தின் அழகு. இங்க எல்லாருக்கும் நாங்க இன்னொன்னு சொல்ல போறோம். சாராவும் அவங்க அப்பாவும் அவங்க வீட்டு மாடியில நின்று கொண்டு இயற்கை காட்சிகளை ரசிப்பாங்களாம். அத பாக்கலாமா? சாரா தன் அப்பாவிடம் எப்படி ஏசப்பா இதெல்லாம் படித்தார் என்று டவுட் எல்லாம் கேப்பாங்களாம். ஒவ்வொன்றை பற்றி கேட்கும் பொழுதும், அதாவது மலைகளை பற்றி, குன்றுகளை பற்றி, கடல், மரம், செடி, கொடிகளை பற்றி எல்லாம் சாரா தன்னுடைய அப்பாவிடம் சந்தேகங்களை கேட்கும் பொழுது மிகவும் அன்பாக பொறுமையாக வேதத்தில் இருக்கும் வசனங்களை ஒப்புமையாக வைத்து ஆண்டவராகிய தேவனுக்கு எவ்வளவு வல்லமைகள் இருக்கிறது, அவர் மறுபடியும் எப்படி பூமிக்கு வரப்போகிறார் என்றெல்லாம் சாரா சுசனுக்கு அவங்க அப்பா சொல்லி தருவாங்க. சாவு நோக்கி ஓடுவாங்களாம். மலைகளே எங்களை மூடி கொள்ளுங்க, எங்க மேல விழுங்க, குன்றுகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கதறி ஓடுவாங்க மலைகள் மத்தியில. எவ்வளவு உயரமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி இதெல்லாம் சம மட்டமா இருந்தா. பாத்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டோட லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் சாரா சுசன் தன் தகப்பன் கொடுத்த ஆலோசனைகளை யோசித்து யோசித்து பரலோகத்தில் இருக்கும் ஏசப்பாவை, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும், தேவ பிரசன்னத்தையும் தன்னோடு இருக்கும்படி மனதின் ஆழத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு இந்த இரண்டு தரிசனம் மாத்திரமல்ல, இன்னும் பல தரிசனங்கள் இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்களும் சாரா சுசனை போல தரிசனங்களை பார்க்க முடியும். உங்களுடைய கண்கள் மூலமாய் பரலோக காட்சிகளை பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தரிசனம் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் வர வேண்டும். இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா? நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் மீது அன்பா இருக்கணும். தினமும் வேதம் வாசிக்கணும். எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு முதலிடம் தரணும். இதை செய்தால் ஆண்டவருடைய கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் உடனே எங்களுக்கு உங்களை பற்றின முழு விவரங்களையும் தரிசனத்தையும் எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: ஏஞ்சல் டிவி, வெள்ளிவாக்கம், சென்னை 649. கிடைக்கிடும் தெய்வனின் திட்டம், சிறுவர்களின் உன்னதமான அனுபவம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இத்தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஏற்ப பரலோக ராஜ்யமே பூமியின் சிறுவர்களோடு இணைந்ததால் திறந்திருக்கும் மழலைகளின் வழியில் தேவனின் துல்லியமான தரிசனங்கள்